ஒவ்வொரு நாளும் காலையில் டாக்டரோட பேச்சை நான் கேட்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது இந்த நிகழ்ச்சி தமிழ் சமூகத்திற்கு புதுச்சேரி தமிழக நேயர்களுக்கு பயனை நிச்சயமாக கொடுக்கும் என்றாலும் கூட எனக்கு கூடுதலாக கொடுத்து கொண்டே இருக்கிறது டாக்டரோட பேசுகின்ற பொழுது இன்றைக்கு என்னென்ன கருத்துக்களை நேயர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டாரோ இந்த கருத்துக்களை இன்று இரவு படுக்கையில் உறவுகின்ற பொழுது நான் சற்று அசை போட்டு பார்ப்பனேன் மகிழ்ச்சியில் எது பெரிய மகிழ்ச்சி தெரியுங்களா இன்று காலை முதல் மாலை வரை எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம் பழகுகின்றோம் பேசுகின்றோம் ஒரு சில மனிதர்கள் நம்மிடம் பேசிய கருத்துக்கள் மட்டும் நம்ம உடலில் மனசில் மிகப்பெரிய ஒரு எண்ண அலைகளை தாக்கத்தை ஏற்படுத்தும் டாக்டரோடு இன்றைக்கி நான் பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இரவு தூங்குகின்ற பொழுது டாக்டருடைய கருத்துக்களை நான் சற்று யோசித்து பார்ப்பேன் நம்ம வாழ்க்கையில் மருத்துவரின் கருத்துக்களை பயன்படுத்தி எப்படி நம்ம முன்னுக்கு வர முடியும் நம்ம பிள்ளைகளை எப்படி தரமான பிள்ளைகளாக உருவாக்க முடியும் அப்போ நல்ல சமூகத்தை உருவாக்குகின்ற அற்புதமான செயலில் இருக்கிறார் நம்முடைய பிரபல மருத்துவர் பதுர் அவர்கள் வழக்கம் போல இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கும் எனக்கும் நேர்களுக்கும் என்ன வகையான புதிய கருத்து சொல்ல போகிறாரு பேசலாம் டாக்டர் பிகம் மகிழ்ச்சி டாக்டர் வணக்கம் டாக்டர் அதாவது மகாகவி பாரதி ஒரு வரியை எழுதுவான் அஞ்சு அஞ்சு சாவார் அவனியிலேயே இவர் அஞ்சாவது இல்லை உலகிலே என்று எழுதுவார் பாரதி இந்த இந்திய மக்களில் வெள்ளக்காரனை பார்த்து பயப்படுறான் வெள்ளக்காரன் போலீஸ்காரனை பார்த்து பயப்படுறான் பேயை பார்த்து பயப்படுறான் பிசாசை பார்த்து பயப்படுறான் யாரை பார்த்தாலும் பயப்படுறான் என்று கவலைப்பட்டவர் மகாகவி பாரதி டாக்டர் என் கேள்வி அதுதான் டாக்டர் எதனால மக்கள் பயப்படுறாங்க இந்த அச்சத்திற்கும் மனதிற்கும் தொடர்பு என்பது இருக்கிறதா கண்டிப்பாக இருக்கிறது சார் அதாவது அச்சம் நான் சொன்னது போல அச்சம் கூட எதில் வருகின்றது நம்மை நாம் புரிந்து கொள்ளாத பொழுதுதான் நாம் எப்பொழுது நம்மை புரிந்து கொள்ளமோ எப்பொழுது நாம் நம்மை அறிந்து கொள்கிறோமோ நீ உன்னை அறிந்து கொண்டால் பயம் என்பது வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை நாம் அறிந்து கொள்ளவில்லை நாம் நம்மை நம்மை வந்து மற்றவர்களை பற்றி உயர்வாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதே நம்ம தெரியாமல் இருக்கின்றோம் அதாவது சில பேர் எல்லாம் தெரிஞ்சது போல் பேசிக்கொண்டிருப்பார்கள் சில பேருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவர்களுக்கு தெரியும் என்பதே அவர்களுக்கு தெரியாது கரெக்டா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் என்பது அவருக்கு தெரியும் அவருக்கே தெரியாமல் இருக்கும் அதுபோல் நம்மிடம் என்ன இருக்குது என்பதே நமக்கு தெரியவில்லை நம் மற்றவர்களை பற்றி யோசனை பண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நாம் என்ன இருக்குது என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு ஏன் அச்சம் வருகின்றது அச்சம் வர அவசியமே இல்லை நீங்கள் பார்க்கின்ற பார்வை தான் அவ்வளவு அதாவது சில பார்வை பார்க்கும்போது நீங்களுடைய நீங்கள் எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீர்கள் அதை பொறுத்தான் இருக்கிறது சிரிசை நீங்கள் பெருசாக ரிசீவ் பண்ணுறீர்கள் அவர்கள் ஒன்றும் இருக்காது பெருசாக நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு பெருசாக இருக்கும் அது நீங்கள் சின்னதாக நினைக்கிறீங்க நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறீங்க உங்கள் இதை மற்றவங்க இதை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தான் இருக்கிறது பயம் நீங்கள் உள்ளதை உள்ளபடி நீங்கள் புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொண்டால் பயம் என்பது வராது நீங்கள் அதிகமாக நினைக்கின்ற அவள் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி ஓ அதிகமாக நினைக்கின்றீர்கள் மைக்ரோஸ்கோப்பிக்காக நினைக்கிறீர்கள் உங்களிடம் அதை விட பவர் நிறைய இருக்கும் அது உங்களுக்கு தீங்கு மைக்ரோஸ்கோப்பிக்காக நினைக்கிறீங்க அதை சீசாக நினைக்கிறீங்க பேனை பெருமாள நினைக்கிறீங்க பெருமாள பேனாக நினைக்கிறீங்க அப்போது இப்படி அதுபோல தான் நாம் எப்படி நாம் புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு அந்த பயம் என்பதை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப அற்புதம் டாக்டர் அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு தன்னை பற்றி அபிப்பிராயம் என்பது நேர்மறையா இருக்கணும் இல்லைங்களா கண்டிப்பா நல்லா இருப்பேன் சிறப்பா இருப்பேன் என்னால் சாதிக்க முடியும் நல்ல ஒரு மனிதனாக வர முடியும் வாழ்க்கையில் ஆடுறதுக்கு நகர முடியும் என்ற நேர்மறை என்ன இருந்ததுன்னா பயம் என்பது இருக்காது அவனால் செயல்பட முடியும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் கண்டிப்பா அப்ப மனிதருக்கு தன்னை பற்றி அபிப்பிராயம் உயர்வாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ரொம்ப அற்புதம் டாக்டர் நேருக்கு மிக அற்புதமான ஒரு சிந்தனை பாரதி கூட சொல்றான் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இந்த அச்சம்தான் ஒரு மனிதனை மிக சிறந்த திறமசாலியாக இருந்தாலும் அவனை தாழ்மைப்படுத்தி விடுகிறது அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற யாராக இருந்தாலும் சரி குறிப்பாக மாணவர்கள் பெண்கள் வயதான பெரியவர்கள் யாராக இருந்தாலும் எது குறித்தும் அச்சப்படாமல் தன்னம்பிக்கையாக இருங்க தைரியமாக இருங்க நமக்கு டாக்டருடைய கருத்துக்கள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு பெருமையை முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு மீண்டும் நாளை சந்திக்கலாமா நன்றி வணக்கம்